ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி சமையல். இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர்ல வெளியில இருக்கிற ஃபில்டரை நாமளே எப்படி ஈஸியா மாத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இருக்கிற ஃபில்டர் வந்து ஜென்ரலா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் மாத்தணும். உங்க வாட்டர்ல டஸ்ட் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் மாத்திக்குங்க. அப்படி மாத்துறதுனால நம்ம ஆர்ஓ வாட்டருக்குள்ள இருக்கிற ஃபில்டர் வந்து அதனுடைய லைஃப் நல்லா இருக்கும். இந்த ஃபில்டர் எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி இந்த டேப்ல வரும். இது வந்து ஓபன்ல இருக்கு, கிராஸா திருப்பி விட்டீங்கன்னா இது ஆஃப்ல ஆயிடும். இந்த ஃபில்டர்ல 2 டைப்ஸ் இருக்கு, மேல வந்து கேப், கீழே பாட்டம் வந்து கப்பு. அப்படின்னா கிளாக்வைஸ்ல மேல பிடிச்சிட்டு கீழே பாட்டம கிளாக்வைஸ்ல திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால நம்ம இந்த டூல் யூஸ் பண்றோம். இந்த டூல் வந்து 40 ரூபீஸ், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல நம்ம கேட்டோம்னா கிடைக்கும். ஃபில்டர் கல்டர் டூல் ஆயிடும். ஓபன் ஆயிடுச்சு பாத்தீங்களா, நம்மளுக்கு இது ஓபன் ஆயிடுச்சு. இப்ப கழட்டியாச்சு. இப்ப பாருங்க இந்த ஃபில்டருக்குள்ள எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த கப்புக்குள்ள பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து படிகாரக்கல். இது போடுறதுனால நம்மளுக்கு தண்ணி ரொம்ப டேஸ்டா கிடைக்கும். பாருங்க இந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு தெரியுது. இப்ப நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு நியூவா ஒரு ஃபில்டர் உள்ள அப்ளை பண்ணலாம். வாஷ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஈஸியா வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப் இருக்கும், அதை எடுத்து நம்ம கப் எப்படி கழுவுமோ அந்த மாதிரி ஈஸியா கழுவிக்கணும். இப்ப பாருங்க அழுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். வாஷ் பண்ணும் போது நிறைய அழுக்கு கிளம்பும். இப்ப பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இப்ப வெளியில மாற்ற ஃபில்டர் வந்து நம்ம கடையில வாங்கியிருக்கோம். இதோடைய ரேட் வந்து 50 ரூபீஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. 60-70 ரூபா ஃபில்டர் வாங்கினா நல்ல குவாலிட்டியா கிடைக்கும். இப்ப இது ஓபன் பண்ணி இந்த ஃபில்டர் இந்த இதோட வெளியில மாற்ற ஃபில்டர் இதுக்குள்ள நம்ம போடலாம். இது கூடவே நாங்க வந்து படிகாரக்கல் வாங்கியிருக்கோம். இந்த படிகாரக்கல் வந்து 5 20 ரூபா, எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் ஷாப்லயே கிடைக்கும். இந்த படிகாரக்கல் இந்த ஃபில்டருக்குள்ள போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி நல்லா டேஸ்டா கிடைக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ள ஃபில்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த படிகாரக்கல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ஸ்லயே போட்டுருங்க ஃபில்டருடைய ஹோல்ஸ்ல. இப்ப வெளியில மாற்ற ஃபில்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்ப இதை நம்ம இதுல வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க திருப்பினீங்கன்னா நல்லா டைட் ஆயிடும். கை டைட் மட்டும் வச்சுக்கோங்க, தண்ணி நம்மளுக்கு லீக் ஆகாது. அப்படி லீக் ஆகுச்சு அப்படின்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் செட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த டேப் வந்து ஓபன் பண்ணிடலாம். இப்ப நம்ம இது வந்து க்ளோஸ்ல வச்சிருக்கோம். டேங்க்ல இருக்கிற வர தண்ணியை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது ஓபன் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து உள்ள ஃபில் ஆயிடும். ஃபில் ஆன பிறகு நம்மளுக்கு ஆர்ஓ வாட்டருக்குள்ளே போயிடும். அவுட்டர் ஃபில்டர் ரெடி பண்ணிட்டோம். வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க. இது நாமளே செஞ்சுக்கலாம், சுலபமான வேலை. இப்ப நம்மளுக்கு அவுட்டர் ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த ஃபில்டர்ல வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.